أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. நம் அனைவருக்கும் அவருடைய வேதத்தின் மூலமாக, தூதரங்கள் மூலமாக கற்றுத்தருகின்ற சிறந்த உபதேசங்கள், அந்த உபதேசங்களை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக, அதை சிந்தித்து செயல்படுத்தக்கூடியவர்களாக நாம் ஆகும் பொழுது, இம்மையிலேயும் மறுமையிலேயும் நிம்மதியான வாழ்க்கையை நாம் பெற முடியும் என்பதை முதல் முதலாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் வாழ்க்கையிலே கவலையுடன் மிக வருத்தத்துடன் இருக்கிறார் என்றால், அந்த விஷயத்திலே அல்லாஹ்வுடைய உபதேசத்தை அவன் அறிந்து கொள்ளவில்லை என்பதுதான் காரணம். ஏனென்றால் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா மனிதர்களுக்கு சில இபாதத்துகளை, வணக்க வழிபாடுகளை கற்றுக் கொடுத்து, நீங்கள் எனக்கு இபாதத்து செய்ய வேண்டும், அதுதான் உங்களுக்கு கடமை என்று மட்டும் சொல்லி முடிக்கிற மாறாக, வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது குடும்ப ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தொழில் ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சமூக ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதற்குண்டான காரணங்கள் என்ன என்பதையும் அதற்குண்டான தீர்வு என்ன என்பதையும் நம்முடைய ரப்பு நமக்கு கூறுகின்றார். அதனால் பிரச்சனை ஏற்படும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த பிரச்சனைக்கு நம்முடைய ரப்பு என்ன தீர்வு கூறுகின்றார், அவர் நேரடியாக நம்மிடத்தில் சொல்வதில்லை, அவருடைய வேதத்தின் மூலமாக, இறை தூதர்களுடைய உபதேசத்தின் மூலமாக நம்முடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இறைவன் தீர்வு கூறுகின்றார். அதனால்தான் அல்லாஹ்வுடைய சிஃபத்தாக, அவருடைய பண்பாக குறிப்பிடும் பொழுது லத்தீஃப் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார். பிரச்சனைகளான நேரங்களில்
பிரச்சனை தீர்ந்துவிடும். அல்லது வந்து அப்படிப்பட்ட நல்லவியார்கள் அடக்கம் செய்த இடங்களில் போய் நான் தலையை கும்பிட்டு அந்த வணக்க வழிபாடுகள் செய்தால் என் பிரச்சனையை தீர்ந்துவிடும் என்று சொல்லி செய்கிறாங்க. மனிதர்கள் அந்த எண்ணத்துடன் மனிதர்கள் நோக்கி போறாங்க. அதே நேரத்தில் இந்த நேரங்கள் அனைத்துமே நாம் நம்முடைய ரப்போட தொடர்பு கொள்ள வேண்டிய நேரங்கள், ரப்போட தொடர்பு அதிகப்படுத்த வேண்டிய நேரங்கள், நாம் கவலையோடு பிரச்சனையோடு இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள். பிரார்த்தனையுடன் துவாக்களுடன் இருக்கக்கூடியவர்களாக மாறிவிட்டால் அந்த பிரச்சனையை நம்மளை விட்டு போயிடும். அத்துடன் என்ன செய்யும், நமக்கு அல்லாஹ்விடத்தில் நிறைய அருள்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா பெரும்பாலும் மனிதர்கள் என்ன செய்வாங்க, கவலைப்பட்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமா இருக்கும் என்பதை தவிர அந்த நேரத்தை பிரார்த்தனையினுடைய துவாக்கனுடைய நேரமாக மாற்றுறதில்லை. ஒரு பிரச்சனை வருவதாக இருந்தால் எல்லா இறை தூதர்கள் செய்தன்னா அவர்களுடைய இபாதத்தில் அதிகப்படுத்தி, சுஜூதுகள் அதிகப்படுத்தி, துவாக்கள் அதிகப்படுத்தி அதன் மூலமாக அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்திருக்கிறார்கள். அவருக்கு ஆறுதல் சொல்றான். திருவாரூர் பார்த்தீங்கன்னா குர்ஆன்
நல்லவன் தான், நம்பிக்கையாளன் தான். ஆனா நீ சொல்றது எல்லா கடவுளையும் ஒரு கடவுளாக பாக்குறீங்க, என்ன தப்பு அப்படின்னா. கால்கள் நீ உறுதியாக நிக்க செய்ய வேண்டும்.
நீங்க மூமின்களாக இருந்தீங்கனால் அப்ப நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, மற்றவர்கள் நமக்கு எதிராக என்ன சூழ்ச்சிகளை கொண்டு வர்றாங்க, என்னென்ன கொண்டு வருவாங்க, இதை பற்றி நாம் கவலைப்பட்டு அதுக்கு எதிராக நாம் செயல்படுவதை விட நாம் மூமினாக இருக்கிறோமா, அல்லாஹ்வுடைய உதவிகள் நாம் ஆனால் கண்ணால பார்க்க முடியாத அல்லாஹ்வுடைய படை, அந்த படை நமக்கு அல்லாஹ் அமனனா அமனன்றதுக்கான காரணங்கள்
உள்ளவர்களாக, அதாவது என்ற வார்த்தைக்கு அந்த அர்த்தம் நிம்மதி பெற்றவன். ஆவிரீன் என்ற வார்த்தை குரான் இருக்கு. நீங்கள் பயமில்லாதவர்களாக அந்த இடத்துக்கு நுழைந்து விடுங்கள் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஆமீன் முக்மினுடைய அந்த வார்த்தை தான் பயன்படுத்து. சகோதரர்கள் சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் நேரத்தின் மூலமாக இறை தூதர்கள் மூலமாக நமக்கு கற்றுத்தருகின்ற இந்த பாடத்தை நாம் சரியாக புரிந்தவர்களாக வாழும்பொழுது நமக்கு மன ரீதியான அழுத்தத்தின் காரணமாக எனக்கு பிரஷர் கூடிட்டு அல்லது எனக்கு இந்த நோய் வந்துட்டு இப்படிங்கிறதெல்லாம் ஒரு மூமினான சொல்லக்கூடாது. இரண்டு குழந்தைகளையும் கொலை செய்து விட்டு தாய் தற்கொலை என்ற சாரி
Yeah.
அந்த மகனை அவருக்கு நீ ஞாபகம் காட்டுவாராக, அவருக்கு அந்த கவலை நீ விசாரப்படுத்தி கொடுப்பாராக, அவர் எல்லா விதமான கஷ்டத்திலிருந்தும் அவரை நீக்குவாராக. இந்த துவா அந்த நேரத்தில் கேட்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தந்திருக்கிறார். இந்த தொழுகைக்கு பிறகு நமக்குள்ள கடமை என்பது அவரை நல்ல முறையில் அடக்கம் செய்வது, அந்த இடத்தில் அவருக்காக இந்த துவா கேட்பது என்பதுதான் நமக்கு கடமையாக இருக்கிறது. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் தெரியாதவர்களாக சில பேரை அடக்கம் பண்ண பிறகு அந்த முசாஃபா அப்படிங்கிற ஒரு பழக்கம் பார்த்துட்டு இருக்கிறோம். இது தூதர் காட்டித்தராத ஒரு முறை. அங்க அடக்கம் பண்ணாமல் துவா செய்ய வந்துட்டே இருக்கிறோம். பொதுவாக வந்து முசாஃபா என்பது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தந்த ஒரு மனுஷனை சந்திக்கும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம். சில பேரை தொழுதை முடிச்ச உடனே வலது பக்கத்தில் முசாஃபா, இடது பக்கத்தில் முசாஃபா, இது தேவையில்லாத நம்மளை உருவாக்கி கொண்டது. இந்த காலத்துல நம்ம ஒரு சந்திச்சோம் என்பதை தான் கொடுப்போம். அடுத்தது புதுசா மார்க்கத்தை அறிந்து வரும்பொழுது ஒரு தொழுதை முடிச்சா இப்படி செய்யணும் போல தெரியுது, இப்படி செஞ்சுட்டு தான் தொழுதை முடிச்சுட்டு போன போல தெரியுது, அல்லது வந்து ஜனாசா முடிச்சுட்டு வரும்பொழுது முசாஃபா பண்ண போல தெரியுது அப்படின்னு உருவாக்குவாங்க. சில பேர் தொழுத முடிச்ச உடனே நெத்தியில் எப்படி கேட்பாங்க, இது செஞ்ச தப்பு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். என்னன்னா இந்த மாதிரி பழக்கம் வந்து மார்க்கத்துல கிடையவே கிடையாது. துவா தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்ததுன்னா சில நேரத்தில் அவர் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சில சாரிகள் அறிவிக்கிறார். சில சாரிகள் சொல்றாங்க தொழுத முடிச்ச பிறகு அவர் முதல் முதலாக அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று ஆரம்பிச்சாங்க. அப்ப தொழுகைக்கு பிறகு பொதுவாக இதுதான் ரசூலுல்லாஹி வழிமுறை தவிர அந்த பிறகு ஒரு விதேயமான ஒரு வழக்கம் தான் இது. நெத்தியிலே இந்த இடத்திலே கை வைத்தவராக ஒரு துவாவோ இஸ்திக்ஃபாரோ பண்றது என்பது இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சதாக சரியான அறிவிப்புகள் வரல. அதனால அதை நம்ம தவிர்த்து கொள்வதுதான் நல்லது. அல்லாஹ்வுடைய தூதர் எதை காட்டி தந்திருக்கிறாரோ அதான் நம்ம செயல்படுத்த வேண்டும். காட்டி தராத ஒரு காரியம் யார் செய்தாலும் நம்மளோட முறை என்னன்னா அதில் நாம் கலந்து கொள்ளக்கூடாது, அந்த இடத்துல நாம் நிற்கக்கூடாது என்பதுதான் ஒரு முஸ்லிமுடைய பழக்கமாக ஆக வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சரியான மார்க்கத்தை அறிந்து அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய நல்லடியார்களில் நம் அனைவரை வாக்கு அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரம் ஞாயிற்றுக்கிழமை பெண்களுக்கான ஏழாவது உள்ள ஹசீனா பானோ என்பவர்களின் வீட்டில் வைத்து நடைபெறும். வீட்டு எண் 139/64 ஹசீனா பான். அனைத்து சகோதரிகள் அதில்